தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறை மற்றும் முன்கள பணியாளர்களுக்கான தடுப்பூசி செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழா வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். தீவிரவாத ஒழிப்பில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் இன்று ஆலோசனை. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உரை. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலான சுவர் வர்ணங்கள் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிடுகிறார். ரயில்வே துறை காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும். ரயில்வே வாரிய புதிய தலைவர் உறுதி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு.